எல்லாரும் ஜாதியை மறந்துட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தேன். இது வரைக்கும் நான் படிக்கிற காலத்துலையும் சரி, காலேஜில் படிக்கிற காலத்துலையும் சரி, என் பக்கத்தில் இருக்க நண்பர்களையோ தெரியாதனையோ யாரும் ஜெபிப்பையும் என்னையும் நீ என்ன ஜாதினு கேட்டதில்லை, நானும் அவனை கேட்டதில்லை. குறிப்பாக சொல்லணுன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்க சர்டிஃபிகேட்டோடு தான் இருக்குது. அதை வந்து இப்போ ரஞ்சித் ஞாபகப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. சார்பட்டா அப்புறம் நான் வந்து வடசினை சேர்ந்தவன் தான். அதனால் குறிப்பாக எனக்கு இந்த பாக்ஸிங் சப்ஜெக்ட் எனக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஜாதிய படம் அல்ல, ஆனால் ஜாதிய கண்ணோடு தான் படம் எடுத்திருப்பார் சில காட்சிகள். அதை நான் குறிப்பாக சொல்லலை. அட்டகத்தின்னு ஒரு படம் வரும்போது அந்த படத்தெல்லாம் பயங்கரமாக விரும்பி பார்த்தோம். மெட்ராஸ் படம் பார்க்கும்போது அது அதை விட பயங்கரமான படமாக நாங்கள் ரசித்து பார்த்தோம். கபாலின்னு வரும்பொழுது அதனோட இது வேறு மாதிரி ஆயிடுச்சு. வேறு மாதிரினா அதாவது ஒடுக்கப்பட்டவருக்கு வந்து குரல் கொடுக்குற விஷயம் வந்து அறிவுபூர்வமாக கொடுக்கணும். அம்பேத்கர் அதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து வன்முறையை தூண்டுற விதமாக அமைஞ்சிச்சு அது. என்னென்னா அட்டகத்தி வந்து தாக்கத்தை ஏற்பட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்ற சீன்லாம் வந்து எவனும் சொல்லாதது. அதெல்லாம் அது தைரியமாக சொன்னது, அதெல்லாம் நான் வரவேற்கிறேன். அதெல்லாம் எங்களுக்குன்னா அந்த மாதிரியான வசனங்கள், வன்முறை தூண்டுற வசனங்கள் மட்டும்தான் பிடிக்கல. மற்றபடி ரஞ்சித்துலாம் வந்து தாக்கத்தை இது பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு போராடி பல தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இறந்து போயிருக்காங்க. பா ரஞ்சித்தா, பா ரஞ்சித்துன்னு சொன்னோடனே நம்மளுக்கு கபாலி படம் எடுத்தாப்புல, நல்லா நல்ல டைரக்டரி, சார்பட்ட பரம்பரை, அப்புறம் மெட்ராஸ், இட பிரச்சனை, நம்மளோட சூழ்நிலை, இடத்த பற்றி காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்மளோட இதாக நம்மளோட தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனையை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பரியேறும் பெருமாள்லாம் சூப்பர் படம். எனக்கு தூர் தூத்துக்குடி அந்த உள்ள கதையை வச்சு உண்மையாக எடுத்தது வந்து நல்லா இருந்துச்சு. அவரோட இது நமக்கு சொல்கிறாரு, நம்ம அதை ஏற்றுக்கிற விஷயம் நம்ம விஷயம். இன்னும் அடுத்து நிறைய படம் இதே மாதிரி எடுக்கணும், மக்களுக்கு இதே மாதிரி நிறையா சொல்லணும், தமிழ்நாடு மக்களுக்கு நிறையா சொல்லணும். இப்போ ரீசெண்டாக அரசியலுக்கு வரேன்னு வர பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். முதல் ஞாபகம்னா அவர் சொசைட்டி வச்சு நிறைய படம் எடுக்கிறாரு. நல்ல படம்னா பரியேறும் பெருமாள், அப்புறம் சார்பேட்டா பரம்பரை படம் வந்து நல்லா சரியான படம் அவருக்கு. இன்னும் அதுக்கப்புறம் தனுஷ் வச்சு ஒரு படம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அவர் வைக்கிற கருத்து கரெக்டு தான், அது மக்களுக்கு புரிஞ்சால் ஓகே. எல்லோரும் ஜாதியை மறந்துட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தேன். இது வரைக்கும் நான் படிக்கிற காலத்துலையும் சரி, காலேஜில் படிக்கிற காலத்துலையும் சரி, என் பக்கத்தில் இருக்க நண்பர்களையோ தெரியாதனோ யாரும் ஜெபிப்பையும் என்னையும் நீ என்ன ஜாதின்னு கேட்டதில்லை, நானும் அவனை கேட்டதில்லை. இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்க சர்டிஃபிகேட்டோடு தான் இருக்குது. அதை வந்து இப்போ ரஞ்சித் ஞாபகப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. சார்பட்டா அப்புறம் நான் வந்து வடசினை சேர்ந்தவன் தான். அதனால் குறிப்பாக எனக்கு இந்த பாக்ஸிங் சப்ஜெக்ட் எனக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஜாதிய படம் அல்ல, ஆனால் ஜாதிய கண்ணோடு தான் படம் எடுத்திருப்பார் சில காட்சிகள். அதை நான் குறிப்பாக சொல்லலை. ஆனால் சார்பட்டா பரம்பரை, இடியப்பா பரம்பரை என்பது ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு குரூப், இவங்க ஒரு குரூப், அந்த குரூப் கூட எல்லா ஜாதியும் இருப்பாங்க. அப்படி தான் அங்கே இருந்தது. அப்படி அதுதான் உண்மை. படம் உண்மையிலே தத்ரூபமாக இருந்தது. இல்லை, வட சென்னையினாலே ஒரு தவறான கண்ணோட்டத்திலே காட்டப்பட்ட தமிழ் சினிமாக்களில் வட சென்னையில் இப்படியும் இருக்குது அப்படின்னு ஒரு வித்தியாசமாக காட்டினாரு. அது வரைக்கும் நான் நன்றி சொல்லுவேன். ரஞ்சித் என்பவர் புதிதான ஒரு கதைக்களத்தை அமைக்கக்கூடியவர். அவர் வந்து ஹீரோவுக்கு கதை எழுத மாட்டார், கதைக்கு தான் ஹீரோ தேவை. அவருடைய படங்களுக்கு வச்சு நான் சொல்கிறேன். அட்டகத்தின்னு ஒரு படம் வரும்போது அந்த படத்தெல்லாம் பயங்கரமாக விரும்பி பார்த்தோம். மெட்ராஸ் படம் பார்க்கும்போது அது அதை விட பயங்கரமான படமாக நாங்கள் ரசித்து பார்த்தோம். கபாலின்னு வரும்பொழுது அதனோட இது வேறு மாதிரி ஆயிடுச்சு. வேறு மாதிரினா அதாவது ஒடுக்கப்பட்டவருக்கு வந்து குரல் கொடுக்குற விஷயம் வந்து அறிவுபூர்வமாக கொடுக்கணும். அம்பேத்கர் அதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து வன்முறையை தூண்டுற விதமாக அமைஞ்சிச்சு அது. தாக்கத்தெல்லாம் வந்து என்னென்னா அட்டகத்தி வந்து தாக்கத்தை ஏற்பட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்ற சீன்லாம் வந்து எவனும் சொல்லாதது. அதெல்லாம் அது தைரியமாக சொன்னது, அதெல்லாம் நான் வரவேற்கிறேன். அதெல்லாம் எங்களுக்குன்னா அந்த மாதிரியான வசனங்கள், வன்முறை தூண்டுற வசனங்கள் மட்டும்தான் பிடிக்கல. மற்றபடி ரஞ்சித்துலாம் வந்து தாக்கத்தை இது பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு போராடி பல தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தலித்து கிடையாது, மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்க தான், முக்குளத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தான் போராடி உயிரிட்டிருக்காங்க. அவங்களால தான் தாக்கத்தை உருவாக்க முடியும். அந்த மாதிரியான வரலாறு படிக்கும் போது தான் ரஞ்சித் வந்து அது மாதிரி வரலாற்றை வந்து காமிக்கணும் படத்தில். கமல் பாவம் அப்படியே கமர்ஷியலாக அப்படி பண்ணின்னு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், திரும்ப போய் வந்து ரஜினி மாதிரி ஆகிடக்கூடாது, அதில் பின்னாடி வருத்தப்படக்கூடாது. ஒரு சமயம் வந்து சார்பட்ட ஏற்ற மாதிரி ரஞ்சித் எடுத்தாக்கா ஓகே. அது வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து தலித்தியம் பேசிட்டு அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அறிவாக தான் இது பண்ணணும். நீங்கள் நாங்கள் ஒரு மாதிரியான தூண்டி விடுற மாதிரி இப்போ நீங்கள் ஒன்று ஏற்றோடனே அவன் திரௌபதினு ஒரு படம் ஏற்றான். அவர் ப்ரொடியூஸ் பண்ண தான் பக்கா பண்ணுறது தவிர டைரக்ஷன் பெருசாக ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டை வச்சு தான் அப்படியே போயிட்டே இருக்கிறத தவிர வேறு
வேறு அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டார். அந்த கம்யூனிட்டி அது சம்மந்தமாக தான் அவர் படம் இருக்கும் எல்லாமே. அந்த கட்டக்கத்தில் என்ன அந்த வட சென்னை மாதிரி இந்த ஏரியா இருக்கா, எல்லா படத்துலையும் அதே இது இருந்தால் இருக்கும். சார் பட்டேல் ஒன்று பாக்ஸிங் பற்றினால இதுதான் ஃபஸ்ட்டு நேரத்தில் இருந்தது, இப்போ இல்லை. அப்புறம் ஒயம்சி நாங்களே பார்த்துருக்கோம், அது வந்து புதுசாக ஒன்று வந்தது. மெட்ராஸ் பத்தில் சவுருக்கோ சண்டை இருந்தது, அதே லோக்கல்லையும் நடந்திருக்கு, அது கரெக்டாக எடுத்து காமிச்சாங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனை பசங்களுக்கு தெரியும். கபாலில் இனிமேல் மலேசியாவில் ஒரு டான், அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இருந்தார், அதுவும் எடுத்து காமிச்சாங்க சார். இதெல்லாம் உண்மையாக இருந்தது, அது வெளியே காமிச்சாங்க சார். அவர் கரெக்டாக தான் காட்டுறா போல், அவர் அவர் கரெக்டாக தான் காட்டுறா போல். மக்களை தெரிந்த விதம் தான் அப்படி, இவங்க அது ஒரு சாக்கடை மாதிரி. அதெல்லாம் இருக்குது சார். படியார் பெருமாள் மாதிரி இன்னொரு படம் வரல, ஏன்னா அந்த கான்செப்டுக்கு அந்த ஹீரோ புது ஹீரோ படியார் பெருமாள் அப்படி நல்லாயிருக்கும்.